விக்ரம் திரைப்படத்தில் ஒளிப்பதிவாளராக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த சத்யன் சூரியனுக்கு பதிலாக கிரிஷ் கங்காதரன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மாஸ்டர் திரைப்படத்தை தொடர்ந்து கமல் நடிக்க உள்ள விக்ரம் படத்தை இயக்க உள்ளார் லோகேஷ் கனகராஜ். இதில் வில்லனாக நடிக்க ஏற்கனவே ஃபகத் ஃபாசில் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அனிருத், சத்யன் சூரியன் என மாஸ்டர் படத்தில் பணியாற்றியவர்களே விக்ரமிலும் பணியாற்றுகிறார்கள் என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அங்காமலை டைரிஸ், ஜல்லிக்கட்டு, தமிழில் விஜய் நடித்த சர்க்கார் உள்ளிட்ட படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்த கிரிஷ் கங்காதரன் விக்ரம் படத்துக்கு ஒளிப்பதிவு செய்ய இருப்பதாக படக்குழுவுக்கு நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சத்யன் சூரியனுக்கு தேதிகள் ஒதுக்குவதில் சிக்கல் இருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. மேலும் மலையாளத்தில் பிரபலமாகி வரும் இளம் நடிகர் ஆண்டனி வர்கீஸும் விக்ரம் படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. முன்னதாக மாஸ்டர் திரைப்படத்தில் அர்ஜுன் தாஸ் நடித்த கதாபாத்திரத்தில் ஆண்டனி வர்கீஸ் நடிப்பதாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது.